இவரோட கருத்து இவர் சொல்லிட்டாரு அப்புறம் இங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கிட்ட கேப்போம் வாங்க சரி வாங்க இந்த குருக்கள் பட்டின்ற பேர் வந்து ஏன் வந்தது காரணம் தெரியுமா குருக்கள்ல இங்க வந்து குருக்கள் வட்டில இதுக்கு முன்னாடி புலவர்கள் அதிகம் வாழ்ந்திருக்காங்க சரி முன்ன இது இப்ப இங்க இப்ப உள்ள பரம்பரை பூரா வடக்கு இருந்து வந்தவன்னு சொல்லுவாங்க சரி அது குருக்கள் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் நான் ஒண்ணும் விவரம் தெரியாது உங்களுக்கு தெரியுமா எனக்கு இதை பத்தி தெரியாது நீங்க குருக்கள் சாமி இந்த ஊருக்கு ஒரு கிலோமீட்டர் அங்கிட்டு வாழ்ந்தாங்க ஊர்ல இருந்து வடக்க குருக்கள் ஐயருக்கு மாதிரி அவங்க வந்து பிராமின் மாதிரி இருப்பாங்க சரி அவங்க வாழ்ந்ததுனால இந்த ஊர் குருக்கள் பெட்டின்னு சொல்றது குருக்கள் ஐயர் வந்து வாழ்ந்ததுனால குருக்கள் குருக்கள் சாமி குருக்கள் சாமி அவங்க வாழ்ந்ததுனால அவங்களோட பேரை வச்சு இந்த ஊர் உருவானது அவர் வாழ்ந்ததுனால இந்த ஊர் வந்து குருக்கள் பெட்டின்னு பேர் வச்சிருக்கு ஐயா நீங்க சொல்லுங்க கேளுங்க நீங்க குருக்கள் வாழ்ந்ததுனால குருக்கள் வெட்டின்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் தெரியும் ஐயா நீங்க தெரியாது சரி இந்த ஊரில் பிறந்த யாராவது பிரபலங்கள் இருக்காங்களா பிரபலங்கள் வந்து இந்த ஊரில் நீதிபதி சொல்லுங்க நீதிபதி இருக்காங்க எம்எல்ஏ இருக்காங்க சேர்மன் இந்த பக்கத்து கிராமங்கள் இல்லாத பெரிய ஆட்கள்லாம் இந்த ஊரில் எஸ்பி இருக்காங்க முக்கியமான ஆட்கள் இருக்காங்க அவங்க பிரபலம் பரிச்சா இருக்கு ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்க எல்லா அதிகாரியும் எங்கள் ஊரில் இருக்காங்க பக்கத்து கிராமத்தில் இந்த ஊரில் பிரசித்தி பெற்ற கோயில்கள் என்ன பிரசித்தி பெற்ற கோயில் இது ஆதி காலத்தில் பெரிய பிரசித்தி பெற்ற பராக்கிரம வேண்டிய விநாயகர் கோயில் விழாக்கள் எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்குமா சித்திரை நைனா நோன்பு அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க விநாயகர் சதுர்த்தி நல்லா கொண்டாடுறோம் விநாயகர் சதுர்த்தி போன விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடுறாங்க நல்லா கொண்டாடுறாங்க கொழுக்கட்டெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டாங்களா கிராமத்தில் உள்ளது என்ன அதை ஒரு மாதிரி செஞ்சு கும்பிட்றது இங்கே ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததா இல்லை ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கல இல்லை நீங்கள் எதுனா ஆடினீங்களா இல்லை இல்லை பாடினீங்களா இல்லை ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலை சரி வேறு இந்த ஊர்ல ஷூட்டிங் எல்லாம் வந்திருக்காங்களா ஷூட்டிங் ஒரு இடையில சமீபத்தில் படம் கரகாட்ட கரிஞ்சி படம் எடுத்தாங்க கரகாட்ட கரிஞ்சி ஆமா குடைமலைஞ்சலி ஒரு படம் எடுத்தாங்க குடைமலை குடைமலை கோடைமலை கோடைமலை விடியே ஆஹா கதை எழுது கண்ணீரில் எழும் ராதே மஞ்சள் வானம் தென்றல் காற்றும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் மஞ்சள் வானம் தென்றல் காற்றும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் மனதில் வடித்து வைத்த சிலைகள் அதில் மயக்கம் பிறக்க வைத்த கலைகள் ஓர் நெஞ்சில் ஓடங்கள் ஓடும் வானத்தை யார் மூடக்கூடும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் தீபம் எரிகின்றது சோதி தெரிகின்றது காலம் வளர்கின்றது கனவு பலிக்கின்றது எண்ணத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் நீ தந்த மாற்றம் உனக்காகவே நான் வாழ்கிறேன் விழியே கதை எழுது கண்ணீரில் எழும் ராதே மஞ்சள் வானம் தென்றல் காற்றும் உனக்காகவே நான் வாழ்கிறேன் சூப்பர் என்னங்க மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்களா அங்க ஒருத்தர் என்ன சொன்னா குரு அப்படின்றவர் மரத்து மேலே ஏறி கல் எடுத்திருக்கார் அதனால குருக்கள் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும் அதனால்தான் குருக்கள் பட்டி அப்படின்னு வந்திருக்கும் அப்படின்னு அவன் சொன்னான் இன்னொருத்த என்ன சொன்னால் குருக்கள்லாம் நிறைய பேர் இங்கே வாழ்ந்தாங்க அதனால குருக்கள் பட்டி அப்படின்ற மாதிரி பேர் வந்துச்சுட்றாங்க எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை குருக்களோ பெருக்களோ ஆதாரபூர்வமான படக்காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கல்லும் புரிஞ்சிடுங்க ஓகே இப்போ நீங்கள் படக்காட்சியை பாருங்கள் பட்டி அப்பெயர் வர காரணம் என்ன நெல்லை நாட்டு பகுதியில் அமைந்துள்ள இயற்கை எழில் சூழ்ந்த அழகிய ஊராக காட்சியளிக்கின்றது இவ்வூர் இனி இவ்வூருக்கு குருக்கள் பட்டி என்று பெயர் வந்ததற்கான காரணம் பற்றி காண்போம் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் மரஞ்செறிந்த காடுகள் அடர்ந்திருந்தன பண்டை தமிழரசர்களாகிய கரிகால் வளவன் முதலியோர் காடு கொன்று நாடாக்கினர் என்று கூறப்படுகின்றது ஆயினும் அந்நாளில் இருந்து அழிப்பட்ட காடுகளின் தன்மையை
சில ஊர் பெயர்களால் உணரலாம். இக்காலத்தில் பாடல் பெற்ற தலங்கள் என்று போற்றப்படுகின்ற ஊர்கள் முற்காலத்தில் பெரும்பாலும் வனங்களாகவே இருந்தன என்பது சமய வரலாற்றால் அறியப்படும். சிதம்பரம் ஆதியில் தில்லை வனம் என்றும் மதுரை கடம்பவனம் என்றும் அழைக்க பெற்றதாக சான்றுகள் தெரிவிக்கின்றன. மேலும் முல்லை நிலத்தில் உருவான ஊர்களுக்கு பட்டி என்னும் அடைமொழியிட்டு அழைத்தனர் பண்டை தமிழர்கள். தமிழ்நாடு முழுவதும் பட்டிகள் காணப்படினும் பாண்டிய நாட்டில் அவை மிகுதியாக காணப்படுகின்றன. அவ்வாறு அமைந்த ஊர்களுள் ஒன்றுதான் குறுக்கள் பட்டி என்னும் இவ்வூராகும். இது முற்காலத்தில் காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியுமான முல்லை நிலத்தில் உருவான ஊராதலால் பட்டி என்ற சொல்லை அடைமொழி பெயராகவும் அக்காலத்தில் வேதங்கள் கற்றுணர்ந்த குருக்களின் குடியிருப்பு இப்பகுதியில் அதிகமாக இருந்ததால் குருக்கள் என்ற பெயரை சிறப்பு பெயராகவும் கொண்டு இவ்வூர் குருக்கள் பட்டி என்று பெயர் பெற்றுள்ளது. என்னங்க ஆதாரபூர்வமா படக்காட்சியும் பார்த்தாச்சு, இந்த குறுக்கள் பட்டியோட உண்மையான விளக்கமும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, இப்போ நாளைக்கு சில ஊருக்கு நம்ம போகிறோம். நாளைக்கு போகிறதுக்கு முன்னே இன்னைக்கு இன்று ஒரு தகவல் அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு தகவல் சொல்ல போகிறேன். இன்னைக்கு என்ன தகவல்னா, அதாவது இப்போ வந்து நாடு இருக்கிற நிலமையில வந்து எல்லாருக்குமே வெளிநாட்டு மோகம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. வெளிநாட்டுக்கார மாதிரியே சட்டை போட்டுக்கிறான், வெளிநாட்டுக்கார மாதிரியே பேண்ட்டு ஷூவு கூலிங் கிளாஸு எல்லாமே போட்டுக்கிறான், தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறான், எல்லாமே வெளிநாட்டுக்காரங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுறான. தவிர வெளிநாட்டுக்காரன் ஒரு நல்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறான், அதை நம்ம ஆளுங்க கடைப்பிடிக்கல. என்னென்னு கேட்குறீங்களா? அதாங்க, வெளிநாட்டுக்காரனுக்கு என்ன தான் அவசரமாக வந்தாலும் அவன் பாத்ரூம்குள்ளே தான் போவான். பாத்ரூம்குள்ளே போயிட்டு தண்ணியை ஃப்ளஷ் பண்ணிட்டு நீட்டாக வந்துடுவான். ஆனால் நம்ம ஆளுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்களே. எந்த பஸ்ஸு போனாலும் கண்டக்டர் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லி ரோட்டில் தான் போவான். அவன் வீட்டு வாசல்லையாவது போவான், போயிட்டு அப்படியே வந்துடுவான். ஏன் எல்லாத்துலேயும் வெளிநாட்டுக்காரனை ஃபாலோ பண்ணுறல, இதுலேயும் பண்ணால் நம்ம ஊர் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்ல. அதனால் சொல்கிற நேர்களே, தயவு செய்து யாரும் வண்டியை நிப்பாட்டிட்டு ரோட்லேயோ அடுத்த வீட்டு வாசல்லையோ தயவுசெய்து போகாதீங்க. வெளிநாட்டுக்கார மாதிரி பாத்ரூமில் போங்க, உங்கள் உடம்பை நீட்டாக வச்சுக்கோங்க. இதுதான் நான் இன்றைக்கி சொன்ன தகவல். அதனால் டப்பிகளை நம்ம ஊர் பச்சைகளில் தயவு செய்து எவன் வீட்டு வாசல்லையும் அசிங்கம் பண்ணாமல் ரோட்டை அசிங்கம் பண்ணாமல் அவன் வீட்டு பாத்ரூமில் நீட்டாக போனீங்களா அவங்களுக்கும் தெரிஞ்சு சுட்டுப்பட்டியில் இருக்க மக்களுக்கும் நெல்லிச்சு சரியா கண்டிப்பாக பண்ணிங்களா? இதே மாதிரி நாளைக்கு ஒரு தகவலோட இன்னும் ரெண்டு ஊருக்கு நம்ம போகிறோம். ஊரை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம், தகவலை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கணேஷ்கர். கணேஷ்கர் வெயிலுக்கு ஃபேஸ்லாம் கருக்குதே, அதுக்கு என்ன பண்ணலாம்? வெயில போகாம இருக்கலாம். ஐயா, இந்த ஊருக்கு வந்து நட்டாளம் அப்படின்ற பேர் வந்து ஏன் வந்தது, அதுக்கு காரணம் தெரியுமா? அதை பத்தி அந்த கால ஆளுகள்தான் கேட்கணும், எங்கள்கிட்ட கேட்டா எப்படி தெரியும்?